நம்முடைய டிஎஸ்பி அலுமினி டிஎஸ்பி தலைவர்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய டிஜி ஸ்ரீனிவாசன் சார் அவர்களும் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் லேடி டாக்டர் சுஜாதா அவர்களும் இங்கே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்கு அவர்களுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய டிஎஸ்பி ஆர்மியினுடைய சார்ட்டர் பிரசிடென்ட் வெங்கடேசன், ஐபிபி குமார், டிஎஸ்பி அலுமினியுடைய செயலாளர் அமிழ்து, துணை செயலாளர் காயத்ரி, பொருளாளர் ரவி சக்கரவர்த்தி போன்ற ஆபீஸ் பேரர்ஸ் அனைவரையும் இந்த நேரத்தில் வருகை தந்ததற்காக நன்றி கூறுகிறேன். இன்றைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு சென்னை. சென்னை தின 381வது ஆண்டு இந்த செலிப்ரேஷன், இந்த நிகழ்ச்சியை நம் டிஎஸ்பி தலைவர்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும், இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும். ஜூம் காணொலியிலே நாம் இதை அனைவரும் கண்டுகளிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. சென்னை என்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய தலைநகரம், தமிழகத்தின் தலைநகரம் என்று நாம் சிறப்பாக ஏன் சொல்கிறோம் என்றால், எங்கே இருக்கின்ற மக்களும் சென்னையை நாடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சென்னையை நோக்கி வருகிறார்கள் என்றால் சென்னை அவர்களுக்கு வாழ்வளிக்கின்ற ஒரு உன்னதமான நகரம். நான் சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் படித்தது செனாய் நகர் என்கிற பகுதியிலே உள்ள திருவிக்கா உயர்நிலை பள்ளியிலே பள்ளி வாழ்க்கையை முடித்தேன். சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே இளங்கலை பட்டமும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே முதுகலை பட்டமும் பெற்றேன் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை என்பது நான் பார்த்த சென்னை, இதே அண்ணாநகர் பகுதி, நாங்கள் அமைந்தகரை பகுதியிலே வசித்தோம். அண்ணாநகர் பகுதியெல்லாம் வெறும் கட்டாந்தரையாக இருந்த இடம். நாங்கள் பார்க்கின்ற பொழுது சாந்தி காலனி நடுத்தரை என்பது ஒரு நகரமாக அந்த இடத்திலே உருவாகி இருந்தது. நடுத்தரையினுடைய சுற்றுப்பகுதி எல்லாம் இன்றைக்கு அண்ணாநகர் என்ற பகுதியாகிவிட்டது. சாந்தி காலனி, அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அப்பொழுது அண்ணாநகர் பகுதி முழுவதும் பல்வேறு அரங்குகள் அமைத்து அந்த அரங்கின் நடுவிலே விஸ்வேஸ்வரய்யா டவர், அண்ணாநகர் டவர் என்பது விஸ்வேஸ்வரய்யா டவர் என்று உயர்ந்த டவர், அது பல்வேறு திரைப்படங்களிலே கூட காண்பித்திருப்பார்கள். அந்த பொருட்காட்சி முடிந்தவுடன் அந்த டவரையும் அகற்றிவிட வேண்டும் என்று அன்றைய காலகட்டத்திலே சொன்னபோது அது மலை போல் நிமிர்ந்து நிற்கிறது, அதை எடுக்கக்கூடாது என்று சொல்லி பிற்காலத்திலே அது ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று சொல்லி அந்த டவரை எடுக்காது இருந்தார்கள். அதுக்கு பிறகு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அலாட்மெண்ட் செய்து பல்வேறு வீடுகளாக உருவாகி இன்றைக்கு அண்ணாநகர் என்பது ஒரு அதிசயத்தக்க நகரமாக உருவெடுத்து விட்டது. அதே போன்று சென்னை, பழைய சென்னை என்றால் அது ராயபுரம், திருவற்றியூர், வட சென்னை பகுதியிலெல்லாம் பழைய சென்னை. அந்த பகுதியிலே இருந்து புறநகராக மாறி உள்ளதுதான் இன்றைக்கு முழுவதுமாக சென்னை. 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையிலே வசித்து வெளிநாடு சென்றிருக்கின்றவர்கள் இன்றைக்கு திரும்பி வந்தால் நாம் வசித்த சென்னையா இன்றைக்கு மலேசியா, சிங்கப்பூர் போன்று ஒரு பெரிய மாநகரமாக உலகிலே அதிசயத்தக்க நகரமாக இருக்கிறது என்று அதிசயிப்பார்கள். ஏனென்றால் சென்னையிலே
இன்றைக்கு சென்ட்ரல் ரயில் நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம், கோயம்பேடு மார்க்கெட், பூக்கடை, வண்டலூர் பூங்கா, மகாபலிபுரம், எல்லாவித சுற்றுப்பயணிகளும் சுற்றுலா பயணிகளும் சென்னையை இன்றைக்கு காண்பதற்காக வெளிநாட்டவர்கள் அனைவரும் வந்து சென்னையை கண்டு களிக்கின்றார்கள். இதே போல என்னை போல் டிஜி அவர்களும் சென்னையை பற்றி பேசியிருக்கிறார், அழகாக பேசியிருக்கிறார். நானும் அவரும் வசித்த பகுதிதான் அமைந்தகரை. அமைந்தகரை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறார். அதை தொடர்ந்து நமது டிஎஸ்பி தலைவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சி என்று சொன்ன உடனே டிஎஸ்பி தலைவர்கள் நான் பேசுகிறேன் சென்னையை பற்றி என்று ஒவ்வொருவராக வந்து ஒரு ஏறக்குறைய 20 பேர் பேசியிருக்கிறார்கள் என்கின்ற போது நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் லேடிஸ் தீபம் டான்ஸ் மற்றும் இந்த ஆன் அர்ச்சனா காந்தன் அவர்களுடைய சோலோ டான்ஸ், காங்கரா டான்ஸ் அனைத்தையும் வழங்க இருக்கிறார்கள். அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியினை நடத்தி வந்ததற்காக அனைவருக்கும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி தொடரும். நன்றி, வணக்கம். நன்றி தலைவர் அவர்களே, உங்களுடைய பாணியில் நன்றாக பேசுவீர்கள். ஆனால் இது விர்ச்சுவல் மீட்டிங்காக இருப்பதால் சோடா கொடுப்பதற்கு சமயமில்லை. அடுத்த மீட்டிங்கில் சோடா கொடுக்கிறோம். கண்டிப்பா. மிக முக்கியமான நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து நம்முடைய டிஎஸ்பியில் நிறைய மருத்துவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம் அனைவரையும் கைகளை கட்டி, காயை கால்களை கட்டி, வாயை பற்றி இல்லங்களிலே அமர வைத்திருக்கிற இந்த கோவிட், இந்த கோவிட் மிகப்பெரிய அரக்கனாக, அது என்ன என்பதே புரியாத அளவிற்கு யாருக்கு வரும், யாருக்கு போகும், வந்தால் என்ன ஆகும் என்பதே தெரியாத அளவிற்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற கடந்த 5 மாத காலமாக நாம் அனைவரும் ஒரு முடக்கப்பட்ட நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். தொழில்கள் முடங்கியிருக்கிறது, எல்லோரும் முடங்கியிருக்கிறோம். ஆனால் ஒருவர் மட்டும், ஒரு தொழிலை சார்ந்தவர்கள் மட்டும் 24 மணி நேரமும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பதனாலேதான் நாம் எல்லாம் வீட்டிலே நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கோம். எப்படி எல்லை பகுதிகளிலே இராணுவ வீரர்கள் இந்த நாட்டை காத்து கொண்டிருக்கிறார்களோ, அதுபோல இந்திய உள்பகுதியிலே, உலகத்தினுடைய அனைத்து நாடுகளிலே இருக்கிற உள்நாட்டு உள்பகுதிகளிலே இப்பொழுது மருத்துவர்கள் செய்கிற சேவையினால்தான் நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி மருத்துவர்கள் இருக்கிற நம்முடைய டிஎஸ்பியில் இருக்கிற மருத்துவர்களை கௌரவப்படுத்த வேண்டும், அதுதான் மனிதாபிமானமான செயல் என்பதாக நாங்கள் முடிவு செய்து இப்பொழுது அவர்களை கௌரவப்படுத்தும் வண்ணமாக ஒரு சிறிய காணொளி காட்சி. On behalf of Rotary alumni members, we appreciate the selfless service of doctors. Doctors, the savior angels of the world, their dedicated service during this COVID-19 pandemic is unparalleled in the history of the world. May God bless them with health and long life. இது ஒரு சிறிய தேங்க்ஸ் கிவிங் என்பதாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் நாம் அவர்களுக்கு எந்த விதமான நன்றியை கூறினாலும் அது போதிய அளவுக்கு இருக்கும் என்பதாக நான் நினைக்கவில்லை. அதனால் இது எங்களுடைய ஒரு சிறிய சமர்ப்பணம் நம்முடைய மருத்துவர்களுக்கு. காலை எழுந்தால் டாக்டர் அனிதா நமக்கு டிப்ஸ் கொடுக்கிறார். டாக்டர் கோமதி 24 மணி நேரமும் அங்கே தன்னுடைய ஹாஸ்பிட்டலில் இருந்து தன்னுடைய பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மகேந்தர், இப்பொழுது மகேந்தரும் டாக்டர் மிஸ்ஸஸ் மகேந்தரும் செய்திருக்கிறார்கள். நம்முடைய ராம்குமார்
அண்ட் மிஸ்ஸஸ் ராம்குமார் இப்படி அனைவரும் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் மகுடம் வைத்தது போல் நம்முடைய டாக்டர் சுஜாதா ஃபர்ஸ்ட் லேடி இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் வண்ணம்தான் இந்த காணொலி காட்சி. இப்பொழுது சென்னையை பற்றிய ஒரு காணொலியை காணுங்கள். வணக்கம் வாழ வைக்கும் சென்னை, பிடிக்கு உன்னை உனக்கு ஈடு இல்லையே. மிரட்டி போட வைக்கும் சென்னை, விரட்டு தென்னை இருந்து போடவில்லையே. வங்கக்கடல் விட்டு விட்டு அலையடிக்கும், இங்கு வஞ்சரமின் வாசத்துல வளவிருக்கும். பரபர பரபென பர பறக்கும், இங்கு பக்கத்து வீட்டுக்காரம் பேர் மறக்கும். வணக்கம் வாழ வைக்கும் சென்னை, பிடிக்குதுன்னை உனக்கு ஈடு இல்லை. வைப்பட்டு போல இங்கு வீடு இருக்கும், தெரு சுத்தி எங்கும் காற்றிட்டு காடி இருக்கும். செலில் ரோடு இருக்கும், அதில் மாட்டு வண்டி தொட்டியில பூசிருக்கும். எத்தனை கண்கள் இங்கு பசித்திருக்கும், இது அத்தனை கனவையும் நிறைவேற்றும். வணக்கம் வாழ வைக்கும் சென்னை, பிடிக்கு துன்னை உனக்கு ஈடு இல்லையே. கட்சி கொடி கூட்டணியா கை அசைக்கும், நமக்கு அருணா கொடி தான் மிச்சம் இருக்கும். பக்கம் சமப்புள்ள சிக்னல் இருக்கும், அது விழுந்தது குழந்தைங்க பிச்சை எடுக்கும். மிரட்டி போட வைக்கும் சென்னை, மிரட்டு சென்னை இருந்து போடவில்லையே. சேரோடும் கோபம் எங்கும் கொசுக்களே, என்றாலும் விட்டு போக
இதுதான் மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ். இதை பேஸ்புக்ல இருந்தும் மற்ற யூடியூப்ல இருந்தும் இதை எடுத்து இதை தொகுத்து இது வழங்கினால் நன்றாக இருக்கும். நம்முடைய மெட்ராஸ் எப்படித்தான் இருந்தது என்பது பல பேருக்கு தெரியாது. ராம்கள் ஓடிய காலம் எல்லாம் இருந்தது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது யூடியூப் மற்ற இடங்களில் இருந்தாலும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு பயனுடையதாக இருக்கும் என்பதற்காக இது தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து ஒரு சிறிய சர்ப்ரைஸாக நம்முடைய டிஎஸ்பி ஸ்ரீதர் சில படங்களை காட்டி அது குறித்து கேள்விகள் கேட்பார். இது குவிஸ், மெட்ராஸ் குவிஸ் டைம். ஸ்ரீதர் ரெடியா? ரெடி. கேக்குதா? யா, கேக்குது கேக்குது. ஓகே சீனி, எல்லாரையுமே அன்மியூட் பண்ணிருங்க சீனி. இல்ல, எல்லாருமே பேசலாம், எல்லாரும் ஆன்சர் சொல்லலாம். அதான் அதுக்குதான் 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 எல்லாரையும் அன்மியூட் பண்ணிடலாம். எல்லாரையும் அன்மியூட் பண்ணிடுங்க. ஓகே, எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ நம்ம 381 வருஷம் ஆயிடுத்து மெட்ராஸ் ஸ்டார்ட் ஆகி. ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் ஆர் உங்க நீங்க பார்த்த இடம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இயர். Stop asking me, I don't have drivers. Drivers? நன்னி அடகலேது. நான் ஏமி செய்து. ரிப்பன் பில்டிங். ஓகே. ரிப்பன் பில்டிங் வரவே இல்லையே. முதலே சொல்லி வச்சிட்டாங்க. ஓகே. சரி, எந்த இந்த பில்டிங் என்ன ஐடென்டிஃபை பண்ணோம்? இது என்ன, இது எந்த இடம்? அடையார் பிரிட்ஜ். அடையார் பிரிட்ஜ். அடையார் பிரிட்ஜ். இது வந்து உடஞ்ச அடையார் பிரிட்ஜ். அடையார் புரோக்கர் ஓவர் தி அடையார் பிரிட்ஜ். அவ்வளவுதான். அவ்வளவுதான். பழைய பிரிட்ஜ். ரெண்டு பிரிட்ஜ் இருக்கு. ஒரு புதுசு வந்து பிரேஸ் தி ஆப்போசிட் இஸ் தி ஓல்ட் ஒன் தான். ஓகே ஓகே. இது எலிஸ் பிரிட்ஜ். எலிஸ் எலிஸ் சென்னாக்கா. போயிருக்கீங்களா? சூப்பர். உஷா மேடம் தான் லிட்ரேச்சர்ல அப்பா, அவங்க பயங்கர அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தனிமாக பப்ளிக் லைப்ரரி. சூப்பர். ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் லைப்ரரிங்க. அது 1860ல எஸ்டாப்லிஷ் பண்ணது. ஓ கிரேட். இல்ல இல்ல, இது வந்து குருத்வாரா, மந்தவெளி கிடையாது. இது குருத்வாரா. சூப்பர். ரொம்ப சிம்பிளா கேட்டேன் நினைக்கிறேன். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? நேட்டுக்குப்பம் மக்தம் வீட்டு பக்கத்திலே இருக்கு, அதனால ஓகே. இது எங்க இருக்கு? இந்த சர்ச் எங்க இருக்கு? இந்த சர்ச் எங்க இருக்கு? சாந்தோம் சர்ச். சாந்தோம் சர்ச் இல்ல. சாந்தோம் சர்ச் இல்ல. இல்ல. சக்கரபேட். 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 அனிதா தேவடே சொல்லுமா? அனிதா செயின்ட் அண்ட் செயின்ட் மேரிஸ் சர்ச் இன்சைட் ஆர்மீனியம் ஸ்ட்ரீட். இன்சைட் தி ஃபோர்ட். எஸ் சூப்பர். நாட் ஆர்மன். எஸ் செயின்ட் மேரிஸ் சர்ச் இன்சைட் சூப்பர். சூப்பர். உஷா மேடம், நீங்க வந்து பாஸ் ஆயிட்டீங்க, அடுத்து மத்தவங்களுக்கு விட்டு கொடுங்க. சரி, பசங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன்.
இது இது சொல்லுங்க. நோ வெரி வெல், ஐ நோ திஸ் வெரி வெல். கன்னிமரா லைப்ரரி இல்ல, கன்னிமரா கிடையாது. அடுத்தது கன்னிமரா கிடையாது. மெட்ராஸ் லிட்டரரி அசோசியேஷன். எக்ஸாக்ட்லி உஷா, யா சூப்பர் 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 லிட்டரரி அசோசியேஷன். இது வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் லைப்ரரி. 1812 ஸ்டார்ட் பண்ணது. அப்பா சீதர் இதுல நீங்க இது சொல்லுங்க. ஓல்ட் புக் கூட கிடைக்கும் இல்ல அந்த மாதிரி. இது சொல்லுங்க. எனக்கு தெரியும், நான் சொல்லல. எனக்கு தெரியும் ப்ளீஸ். ராயபுரம் சூப்பர். Parsi Fire Temple at Raipuram. It is one of the oldest Parsi temples. There are about 400 to 500 Parsis in Chennai who have got a marriage hall as well as temple in Raipuram. Yes, sir. Question paper, yeah. Yeah. Prepare. Further any questions, sir, please. Usha, sir, is there an answer? Usha wanted to conduct the Madras quiz. She's having a travel agent. She is know everything. She is an expert in Madras quiz also. Madras quiz is a real winner. Amma, amma. இது சொல்லுங்க, இது என்ன ஸ்பெஷல் மண்ணா? இது பேவிட் ஒரு கேட் இருக்கு, ரெண்டு கார் இருக்கு. இது டிமான்டே காலனியோட ஹைலைட் என்ன? பே படம். பே கரெக்ட். சொசைட்டி அடையார் ஆல்மரம் இருக்கிறேன். சூப்பர் இது எந்த பில்டிங் EID இது பாரத் இன்சூரன்ஸ் மார்க்கெட். யார் சொன்னது பாரத் இன்சூரன்ஸ் பில்டிங்? நான்தா. சூப்பர் 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 சூப்பர். ஆன்சைட் பாரு. இது ஐ நோ. ஓகே புஷா மேடம், கொஞ்சம் சைலண்டா இருங்க. இல்ல ஃபயர் ஸ்டேஷன் இல்ல. அப்புறம் இது பார்க் டவுன். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இல்ல. ரயில்வே ஸ்டேஷன் ஐய அது கிடையாது. ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் நாலஞ்சு எனக்கு. நன்றிங்க.
ஆமாப்பா டான்ஸ் போடுப்பா டான்ஸ் போடுப்பா ஆமா டான்ஸ் போடுப்பா டான்ஸ் போடுப்பா டான்ஸ் போடுப்பா டிஎஸ்பி டிஎஸ்பி ஸ்பீச் அமிர்து மூளை ரொம்ப வேலை கொடுக்குறீங்க அவங்க பார்த்த சென்னைய பத்தி நம்மளுக்கு அவங்கவுங்க பார்வையில சொல்றாங்க நம்ம சண்முகநாதன் சொல்லல அத பத்தி மக்கள்லாம் சொல்லிருக்காங்க சண்முகநாதன் கேப்பாரு சீனி சீனி சென்னை பத்தி பேசின அந்த இதை போட்டுருங்க வீடியோஸ் சவுண்ட் வரல சவுண்ட் வரல வால்யூம் சீனி வால்யூம் சீனி முதல்ல இருந்து போடுங்க வால்யூம் வரல I think he has to optimize the அத்தனை பிரச்சனைகளை சென்னை வாழ் மக்கள் ஒன்றாக ஒன்று திரண்டு சந்தித்தாலும் எல்லோருமே இடம் பிடித்திருக்கிறார்கள் சாதாரண சீனவ காலனி சீர்மிகு சென்னை சிங்கார சென்னை பல பேரின் வாழ்க்கையை திருப்புமுனை ஆக்கிய சென்னை தாரை வரவேற்கும் சென்னை பல திரைப்பட கலைஞர்களை சென்னைக்கு வரவழைத்து அவர்கள் வாழ்வில் விளக்கேற்றி வைத்த சென்னை எப்போதுமே சென்னை பல விசித்திரங்களை சந்தித்துள்ளது பல இயற்கை பேரிடர்களை சந்தித்துள்ளது சுனாமி ஆகட்டும் தண்ணீர் பற்றாக்குறை ஆகட்டும் இன்று பேரிடர் காலங்களாக இருக்கட்டும் அத்தனை பிரச்சனைகளையும் சென்னை வாழ் மக்கள் ஒன்றாக ஒன்று திரண்டு சந்தித்த காலம் பல உண்டு எல்லோருமே சேர்ந்து சென்னையை அமோகமாக தன் மனதிற்குள் இடம் பிடித்திருக்கிறார்கள் சாதாரண சீனவ காலனியாக வந்து பிரிட்டிஷர்களின் ஏற்றுமதிக்காக இறக்கப்பட்ட சென்னை சென்னை பட்டினம் இன்று சிங்கார சென்னையாக்கி நான்கு எல்லைகளிலும் தனது எல்லைகளை விரிவாக்கி கொண்டிருக்கிறது சென்னைக்கு பல சிறப்பம்சங்கள் உண்டாகும் சென்னைக்கு பெருமை சேர்க்கும் பல இடங்கள் இருந்தாலும் நான் சென்னையில் அதிகம் தவழ்ந்த இடம் அமைந்த கடை ஏனென்றால் படிகட்டும் பைத்தமிழ் பாடும் பச்சையப்பன் கல்லூரி தான் எனக்கு தலைமை பண்புகளை நிறைவேற்றியது தலைமை எல்லாம் தலைமை என்றால் என்ன என்று காட்டியது அமைந்த கரையின் பச்சையப்பன் கல்லூரியில் தான் ஓப்பன் த விண்டோஸ் நான் பல முறை சொல்லிட்டு கல்லூரி வாழ்க்கையில் தான் எனக்கு பல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன் மற்ற கல்லூரிகளுக்கும் பச்சையப்பன் கல்லூரிகளுக்கும் பல வித்தியாசம் உண்டு மற்ற ஊர்களுக்கும் அமைந்த கரைக்கு வித்தியாசம் உண்டு அமைந்த கரை என்றால் செங்கல் மக்களின் உறைவிடம் தெலுங்கு மக்களின் உறைவிடம் எனது நண்பர்கள் நிறைய பேர் அமைந்த கரையில் இருந்தார்கள் உறவினர்கள் நிறைய பேர் அமைந்த கரையில் இருந்தார்கள் பள்ளி கல்லூரி படிக்கும் நாட்களிலே நண்பர்களிடம் உறவினர்களின் நெருக்கம் தான் அதிகம் அதனால் தான் எப்போதுமே அமைந்த கரையில் மனதில் இடம் பிடித்த இடம் அமைந்த கரையில் ஒரு பக்கம் பச்சையப்பன் கல்லூரி இருக்கிறது தான் பச்சையப்பன் கல்லூரியிலே பல போராட்டங்களில் பங்கேற்றுக் கொண்டு பல நண்பர்களோடு திட்டங்களை தீட்டி அவ்வப்போதெல்லாம் சினிமாவிற்கு செல்ல வேண்டும் என்றால் ஈகாவிற்கு செல்வோம் கல்லூரியில யாருக்காவது அடிப்பட்டால் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரிக்கு செல்வோம் படிக்கும் போது போரடிச்சுனா வெளியே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த அத்தனை கண்டி பெண்கள் பீண்டர்ஸ் கல்லூரி நாணிமேரி அத்தனை கல்லூரி பெண்களும் பல பல்லவன் பேருந்துகளை வரும்போது அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கும் போது அமைந்தகரை போல் பச்சையப்பன் கல்லூரியை போல் இடங்களை இருந்தாலும் தெரியும் சில சிற்றுண்டிகள் அம்பாசிடர் ஒரு ஹோட்டல் இருந்தது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது ருசியான சமோசாவும் டீயும் அதோட எங்கேயுமே கிடையாது ஏகப்பட்ட தேநீர் கடைகள் ஒரே ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் உண்டு அமைந்தகரையில் அப்போல்லாம் அஞ்சு சென்னை பல அந்த பகுதிகள்லாம் சேர்ந்துச்சு அந்த அமைந்த கரை ஹோட்டல் தான் வெஜிடேரியன் கணேஷ் போன் பேர் அறிவில் ருசியான ஹோட்டல் இந்த பக்கம் மிகவும் போர் எடுத்தால் அந்த வாய்க்கால் அடைத்தால் சென்னை கோவம் ஆற்றை கடந்து நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தால் பல விசித்திரங்களை பார்க்க முடியும் இத்தனை பல பேரின் சென்னை மாநகரின் பல பேரின் வாழ்க்கைக்கு சென்னை மாநகர எல்லையாக இருக்கிறது அமைந்த கரை நிறைய பேர் பொதுவாக சென்னை மாநகர வரவேற்பு எல்லையாக அரும்பாக்கத்தை சொல்வார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை அமைந்தகரை என்றுதான் சொல்வேன் அமைந்தகரை சுற்றி பல அந்த காலத்தில் மருத்துவமனைகள் உண்டு அந்த காலத்தில் மருத்துவமனைகளால் ஜிஹெச் கேஎம்சி பட் அதுக்கு அடுத்தா பார்த்தோம் அமைந்தகரை சுற்றி தான் பல மருத்துவமனைகள் உண்டு அவ்வளவு பிற சிறப்பம்சங்களை பெற்ற அமைந்தகரை தான் எனது வாழ்க்கையிலே என்றென்றும் நெஞ்சம் நிறைந்த இடமாக இருக்கிறது
அமைந்தக்கரையிலிருந்து பல ஊர்களுக்கு சென்றாலும் இங்கு அமைந்தக்கரைக்கு ஒரு தனி சிறப்பம்சம் உண்டு. அதிகம் கூட்டம் இருக்காது. ஒரு மார்க்கெட் இருக்கும், அந்த மார்க்கெட்ல போன ஃப்ரெண்ட்ஸை பார்த்துடலாம், உறவினர்களை பார்த்துடலாம். மிச்ச ஊர்ல போன காஸ்மோ கோட்டை இருக்கிறோம். பட் அமைந்தக்கரை பொறுத்தவரை யூனிக், இண்டிபெண்டன்ட், ஒரு அது ஒரு இண்டிபெண்டன்ட் என்டைட்டி. அப்பேற்பட்ட அமைந்தக்கரைக்கும் நீங்களும் ஒரு நாள் வந்து பாருங்கள். உங்களது 10 வருட நினைவுகளை முன்னால் அமைந்தக்கரை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இப்போது இருக்கும் அமைந்தக்கரை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே மெட்ராஸ்டே, உங்களுக்கு எல்லாம் மெட்ராஸ்டே வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் இன்பம் மலரட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை ட்ரெண்ட் செட்டிங் பிரசன்ஸுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை பகிர்ந்து. சென்னை, சென்னை இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் தி கிளாசிக்கல் மியூசிக். மார்கழி மாசம் வந்த எவ்வளோ ஜாய்ஃபுல், லாட்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மிங். சென்னை மியூசிக் அகாடமி, நாரத கான சபா, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, நிறைய மியூசிக் கச்சேரி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். That is the area that we now live in. Santana Perumal Koil, which is there in Mogapere, is very famous, a historical temple. People used to come here to name their child or to get their child. The childless couple used to come here. Magu Peru is the Telugu word. It has been derived from that. I understand historically there was also a very big lake in the name of Mogapere and also a very big river that is flowing in. There is also a very big, tall Sai Baba statue in Mogapere. Thank you. மேக்ஸிமம் வந்து பகல் கொடுத்து தலைவா வணக்கம். மெட்ராஸை பத்தி சொல்ல சொல்றீங்க. மெட்ராஸை பத்தி சொல்லணும்னா உண்மையான மெட்ராஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மெட்ராஸ்னா என்ன அப்படின்னா வட சென்னை தான். நான் வாழ்ற இந்த பூமி தான். ஏன்னா முதல் முதல்ல ரயில்வே ஸ்டேஷன் வந்தது ராயபுரத்தில் தான். முதல் முதல்ல பேங்க் வந்ததும் பாரிஸில் தான். அடுத்த கட்டமாக இந்த இந்தியாவில் இருக்க வர்த்தகம் அத்தனை பேரும் நம்ம ஷிப்பிங் சொல்லிங்க, அந்த ஆர்பரே இருக்குதே வடச்சென்னை தான். ரெண்டாவது இங்கிலீஷ்கான துறை அந்த இங்கிலீஷ்காரன் வெளியே போடா அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் குண்டை போட்டது இங்க நம்ம ஹைகோர்ட்ல, அது நினைவு சின்னமா இருக்கு அந்த இடம் தான். ரெண்டாவது இதெல்லாம் விடுங்க, இந்த பூமி இருக்கு, இந்த பூமி சக்தி வாய்ந்த பூமி. இது வட சென்னை, மெட்ராஸ்னால வட சென்னை தான் சொல்லணும். ஏன்னு வச்சுக்கீங்க, வள்ளலாறு இருக்கார்ல, வள்ளலாறு வடிவுடைய அம்மன் கோயில். வடிவுடைய அம்மன் கோயிலுக்கு பேர் என்ன தெரியுங்களா? வடிவுடைய அம்மன், கொடையுடைய அம்மன், திருவுடைய அம்மன், மூணு அம்மனும் இங்க இருக்காங்க. அங்க பௌர்ணமி அப்போ நீங்க கேட்டதை கேட்டா அந்த அம்மன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனாலதான் நம்ம முன்னாள் சிஎம் யாரு, ஜெயலலிதா அம்மா, இங்க பௌர்ணமி ஆனா இங்க வந்துட்டு தான் போவாங்க எந்த காரியம் வந்தாலும். அதை விடுங்க, பட்டினத்தார் சமாதி இங்க தான் இருக்கு. பெரிய பெரிய மகான்கள் இந்த பூமியில தான் வந்துட்டு போயிருக்காங்க. மீனவர்கள் இங்கதான் குடியிருக்காங்க, மீனவ தொழில் இங்கதான் குடியிருக்கு. பல பல விஞ்ஞானம் உயர்ந்த இண்டஸ்ட்ரீஸ் இங்கதான் இருக்கு. மணலி பெட்ரோகெமிக்கலாகட்டும், யூரியாவா இருக்கட்டும், எது வந்தாலும் இங்க இருந்தாங்க போகுது. அதனால வடச்சு மெட்ராஸ்னால வட சென்னை தான் அப்படி கேவலமா சொல்ல முடியும். ஏன்னு வச்சுங்களேன், ஊரெல்லாம் வெள்ளம் வந்தது எல்லாருக்கும் தெரியும். எல்லா ஊரும் தண்ணியிலேயே முழுகிச்சு. ஆனா நம்ம வட சென்னை திருவிட்டூர் பாருங்க, தண்ணி சொட்டு கூட இல்லை. நம்ப மாட்டீங்க, சொட்டு கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பூமி தான் இந்த வட சென்னை. மெட்ராஸ்னாலே வட சென்னை தான்.
ஃபர்ஸ்ட் பேங்க் ஆரம்பிச்சதும் வட சென்னை தான். பல பேர் இங்க வந்துட்டு போறாங்க, பல விஞ்ஞானிகள் எல்லாமே வந்து போறாங்க வச்சுங்களேன். ஆனாலும் சவுகார்பேட் எங்க இருக்கு? இந்த தமிழ்நாட்டில் எல்லா வர்த்தகமும் எங்க போகுது? சவுகார்பேட்டில் அது போய் அது வந்து சவுகார்பேட்டில் வந்து பல வியாபாரம் நடக்குது, பாரிஸில் பல இரும்பு தொழில்கள், அப்புறம் நம்ம உணவு சாப்பிட்றதுல இங்கே பாதி நடக்குது. ஸோ அதனால் எல்லாமே பாரிஸில் நடக்குது. அதே மாதிரி ஷிப்பிங் இங்கே இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் இங்கே இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நிறையா நம்ம வடுவுடையம்மன் கோயில் எப்படி சிறந்து வாய்ந்ததோ அதே மாதிரி நம்ம மவுண்ட் ரோட்ல தர்கா மிக மிக சக்தி வாய்ந்தது. அப்படிப்பட்டதுங்க நம்ம மெட்ராஸு. அதோட செக்ரட்டரியேட்டு, நம்ம செக்ரட்டரியேட்டுக்குள்ள இருப்பாங்க, இன்னும் கூட அது மிலிட்டரி இடம் தான், ஆனாலும் அங்கே உள்ள சர்ச்சு இருக்கு, அது வெள்ளக்காரன் கட்டின சர்ச்சு, அதுவும் மெட்ராஸ். அதுதான் அந்த சிறப்பு வாய்ந்தது தான் மெட்ராஸ்னாலே ஒரு சிறப்பு வாய்ந்தது தான் வட சென்னை தான். அது கெத்தா சொல்ல முடியும். ஹைகோர்ட்டிங்க தான் வச்சாங்க, பழைய சென்ட்ரல் ஸ்டேஷன், சென்ட்ரல் ஸ்டேஷன் எங்கே வந்தது? அதெல்லாம் நானும் எல்லா ஊரும் கனெக்ட் பண்ணுறது எப்படி? சென்ட்ரல் ஸ்டேஷன் அது எங்கே இருக்குது? வட சென்னையில் தான் இருக்குது. ஸோ பலதர மக்கள் இங்கே இருக்காங்க, பல மொழி பேசுகிறாங்க, இந்தி, தமிழ், முஸ்லீம், அதாவது பல பல மொழிகள், பல வழிபாடுகள் உள்ள மக்கள்கள் இங்கே எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க, நண்பர்களாக இருக்காங்க. அதனால தான் இந்த ஊர் செழிப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்காங்க. இதுதான் சொன்ன மெட்ராஸ்னாலே வட சென்னை தான் கெத்து அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பல பில்டிங்லாம் அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க, சோழிங்கநல்லூர் அது இதெல்லாம் எக்ஸ்டெண்ட். மெட்ராஸ்னால ராயபுரம், காசிமேடு, மணலி, திருவொற்றியூர், இதுதாங்க மெட்ராஸு. இதுதான் ஒரு கெத்து இப்படின்னு நான் சொல்கிறேன், என் கருத்து. இதுக்கப்புறம் எங்கள் தலைவர் முடிவெடுப்பார். வணக்கம், நன்றி. வணக்கம். ட்ரெயின் ஸ்டேட்டிங் பிரசிடென்ட் ரமணாலாஜ் உங்ககிட்ட எல்லாம் பேசி இந்த பாஸ் பிரசிடென்ட் சாரதா என்னோட ஆஃபீஸ் வந்து என்ன சொன்னாங்க, இன்னைக்கு கொஞ்சம் பேசணுங்க கூட. ஐம் ஸோ ஹாப்பி டு டாக் டு யூ கைஸ். இட் பீன் அ வெரி வெரி லாங் டைம். யூல் பி சீயிங் வேர் ஐ எம் ஸ்டாண்டிங். ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மாதம்பாக்கம் லேக், ஒன் ஆஃப் த பிகஸ்ட் லேக்ஸ் தட் வி ஆர் டூயிங் இன் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ். ஐ ஸ்டார்டட் த இனிஷியேட்டிவ் இன் 2018 அண்ட் வி ஆர் ஸோ ஃபார் doing 7 lakes, out of which 2 lakes have been completed and 5 lakes are under restoration. Adil rendu lake will be completed in another 1 month's time. But especially he wanted to be standing in front of Madambakkam lake because this is one of the largest lakes that we are doing. It's a 250 acre lake. It's a phenomenal lake, and once it is restored, almost 250,000 people will be getting drinking water. I want to introduce to you a very dear friend and an environmentalist who is helping me restore this lake. His name is Arun Krishnamurthy. He is a founder of the Environmentalist Foundation of India and extremely knowledgeable on the lake restoration process. I'd like him to speak a little bit on this lake as what we are doing. Vanakkam. Happy Ganesh Chaturthi to all of you. Thank you for this kind introduction, sir. As sir mentioned, we are at the Madambakkam Lake. This is near Tambaram in South Chennai. 250 acres plus. இந்த ஏரியோடைய முக்கியத்துவமே பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு சாதாரண நீர் தேக்கம் மட்டுமல்ல, இது ஒரு நீர் ஆதாரம். சுற்றுப்பட்ட பகுதிகளுக்கு விவசாய நிலங்களுக்கான முக்கியமான நீர் ஆதாரம், குடிநீர் ஆதாரம். ஸோ அதுதான் இந்த ஏரியோடைய பிரதான முக்கியத்துவமே. ராஜா காலத்துல இருந்து இந்த ஏரி இருந்துட்டு வந்திருக்கு. இந்த ஏரினால சுற்று வட்டார பகுதிகளில் பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் பல ஆய்வுகள் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த முக்கியமான ஏரியை வந்து ஒரு கூட்டு முயற்சியில அரசாங்கத்தோட அனுமதி பெற்று ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ், சன் டிவி, இவங்க எல்லாரும் முன்னுக்கு வந்து இஎஃப்ஐ அண்ட் இங்க இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ்க்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து இந்த ஏரியை தூர்வாரி, எங்க தூர்வாரணுமோ அங்க மட்டும் தூர்வாரி, கரைகளை பலப்படுத்தி இந்த ஏரிக்கு உள்வரத்து வாய்க்கால்கள், வெளியே போகக்கூடிய வாய்க்கால்களை சரிப்படுத்தி இந்த ஏரியில வந்து பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறதுக்கான திட்டுகள் அமைக்கப்பட்டு ஒரு முழு முதல் புனரமைப்பு இந்த ஏரியில இப்ப நடந்துட்டு இருக்கு. வரவிருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடி இந்த ஏரியை சரி பண்ணணுங்கிறதோடைய முயற்சியில தான் ஓடிட்டு இருக்கோம். அப்படி அதுல முழுசா முடியலன்னா கூட
அடுத்த ஆண்டு கோடை காலத்துல இந்த ஏரி முழுமையாக புனரமைக்கப்பட்டுடும். அதுக்கப்புறமும் நம்ம எல்லாருக்குமே வேலை இருக்கு. இங்க நிறைய பனை விதைகள் நடலாம், மரங்கள் நடலாம். இந்த ஏரியில வந்து இன்னும் நிறைய சுற்றுப்புற சூழலுக்கான ஒரு கள ஆய்வு இல்ல வாலண்டியரிங் ஒர்க் நிறைய பண்ணலாம். அதுக்கு நீங்க எல்லாம் வரணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஜெய் ஹிந்த். தேங்க்யூ அருண். So you heard Arun talking to you about this lake. It's a phenomenal project that we are doing. If all of us get into this and start restoring water bodies, the water problem of Chennai will be eradicated. So let's hope all of us can join together, trendsetting president, and make this a much, much bigger project. And thank you, Sharda, for having invited me. And hi to all the trendsetting president. Have a great Vinayaka Chaturthi today. Thank you. Madras, Nalla Madras. Vanakkam. 10% in geography, history, science and technology, mathematics, language, culture, religion, and the line is endless. This winner all the way is my hometown and the city most dear to my heart, which is none other than Madras, where the waves of the beautiful marina hit the shores to be received by the most remarkable coastline consisting of so many regal buildings headed by Fort St. George, where the aroma of the filter kapi vies for space with the heady smell of the jasmine flower, where the women in their finest Kanjipuram silks keep pace with the tech-savvy youth of the IT world, where the traditional music and dance festival is attended with the same fervor as a box office from Hollywood, where the latest BMW jostles for space with the one of its kind share autos, and where there are trains running on, above and below the ground, where the temples of Mylapore and Triplicane, along with the Santom Church, Valluvar Kotam and the big mosque stand as sentinels. This is my Madras. Welcome to Chennai. Nee Madras, Nalla Madras. வணக்கம். அன்றைய சென்னை, இன்றைய சென்னை. எனக்கு அறிமுகமானது சென்னை வந்து 1970s அந்த நேரங்கள். அப்போதான் நான் லீவுக்காக இங்கே வந்திருந்தேன். அப்போ 14 மாடி கட்டிடம் எல்ஐசி பில்டிங் தான் உயரமான கட்டடமாக இருந்தது. ஆனால் நிறைய வீடுகள் இருந்தது. அடுக்குமாடி கட்டடம்லாம் அப்பொழுது அவ்வளவு அதிகம் இல்லை. பீச்சுக்கு போனோம்னாக்க எங்கள் ஊர் கிராமத்து ஆற்று மணல் மாதிரி நல்ல துகள் துகளாக நல்லா இருந்தது. அங்கே ரோடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து கார்கள் வந்து அடிக்கொரு கார் வந்ததே ஒழிய எங்கள் ஊர் மாதிரி அப்படியே மயான அமைதியெல்லாம் இல்லை. இதெல்லாம் நான் ஆச்சரியப்பட்ட மாதிரி அப்போ வேந்து நின்ற காலங்கள். அப்பொழுது அடுத்தது 89 மறுபடியும் செட்டிலாக இங்கே வரும்பொழுது அப்போ பார்த்தேன் நிறைய நிறைய அடுக்ககங்கள்லாம் வந்திருந்தது. அடுக்குமடி கட்டடங்கள் நிறைய வந்திருந்தது. நிறைய மரங்கள்லாம் அப்போ இருந்து அது பசுமை சூழல் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. பீச்செல்லாம் பார்க்க போனீங்கன்னாக்க ஒரு புழுதி தன்மையாக ஒரு மாதிரி ரொம்ப நர நரன்னு இருந்த மண் மாதிரி புழுதி மாதிரி தொட்டுனா ஒட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. நிறைய கூட்டங்கள் வேறு, நிறைய கார்கள் வேறு. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 2020 பார்த்தீங்கன்னாக்க இன்ச் பை இன்ச்சாக காரணாகிறது. எல்லாம் அடுக்ககங்கள்லாம் மாறி போய் அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு தான் இப்போ தனி வீடே இருக்குது. பசுமைங்கிறதே இல்லாமல் போச்சு. இப்போ வந்து இந்த காங்கிரீட் காடுகளாக மாறிப்போச்சு. இந்த காங்கிரீட் காடுகள் மேலே வந்து நம்ம பசுமை காடுகளாக மாற்றணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு ரொம்ப ஆர்வமும் உண்டு. நம்ம எங்கே போனாலும் கோகுரீனை பற்றியே பேசுகிறோமா, எனக்கு வந்து அது உயிராக சுவாசமாக மூச்சாக போயிடுச்சு. அதான் எல்லோரும் என்ன பண்ணுவோம், அந்த காங்கிரீட் காடுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பசுமை காடுகளாக நம்ம டெரஸ் கார்டனிங் வெர்டிக்கல் கார்டனிங் போட்டு வீட்டை சுற்றி அடர்ந்தால் மரம் நட்டு நம்ம பழைய சென்னையை கொண்டு ஓரளவுக்காவது கொண்டு வருவோம் அப்படிங்கிறது என்னோட நினப்பு. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. I would like to thank our alumni president Satya and our alumni initiative with the lab presidents who are made with this event. Now I was living in Anandagar, now I have come to Kolapur as a constructing house in this area. Kolapur is one of the neighbors that were in the fish. Mean Pannegali group has been all over the world only here. It's just now on the exporter. அக்வேரியம் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து இப்போ மோஸ்ட் எக்கனாமிக்கலாக இங்கே கிடைக்கும். ஜஸ்ட் டிவோர்ஷனலாக பார்த்தீங்கன்னா 1400 ஓல்டு சிவன் கம்பெனி ஒன்று இருக்குது.
ஸோ சந்திரன் வந்து தரிசனம் பண்ணிருக்காங்க டெம்பிள்னு சொல்லுவாங்க. இஸ் ஒன் ஆஃப் தி வெரி வெரி ஓல்டு ஃபேமஸ் டெம்பிள். ஸோ இந்த ஒரு சென்னையை செலிப்ரேட் பண்ணுற பிஆர்டி ஒரு டேஸில் அம்மையா பற்றி சொல்கிற வாய்ப்பு கொடுத்த நம்ம தேங்க்யூ. ப்ளஸ் ஆல் ஓவர் ஹோட்டல் செலிப்ரேஷன்ஸ்க்கும் தேங்க்ஸ். Good evening, all TSP viewers. Congratulations on 381st day, I mean 381st year of Madras Day. Now Madras Day celebration means a very important feature of it is the Madras dialect or what is called the Madras Bhasha. The Madras Bhasha has evolved over the years. From the origin when it was Chennapatna. The Chennapatna consisted of the Arcot of Nawab, the Nawab areas consisted of Saidapet and other places, and they were in Triplicane where the Urdu was mostly used. And then this empire was Vijayanagar Empire, which controlled the entire region, which had Telugu. So people used to call Naina and all that, which were all Telugu words. And then there was a bit of Sanskrit and Tamil was there, and the East India Company Englishmen have settled down there. There was the influence of English also. So all this mixed together, the set of people used to talk in a language which was called Madras Bhasha, and mostly it used to be in slum areas. Now I am going to talk one such conversation which happened several years ago. My father was witness to all this. And he used to tell me about this, so I don't recollect so much. And I am also used to this language. I have been in the shipping industry, particularly in areas like Christian Coil Street in Paris and all that. They used to talk this fluently. Let me bring out a conversation which happens between a middle-aged woman having betel nuts and all that, and a boy running up to her. The conversation goes like this. Let me start now. எகா எகான்னு கூறினோம்னா ஏண்டா கைது என்ன எகா இன்னைக்கு படா பேஜாரா போட்டுதுக்கா என்னடா மேமானே ஒழுங்கா சொல்ற வேறமா சொல்றா லேகா இந்த காத்தாடி வச்சிருந்தா தெரியுமா பசங்களோட காத்தாடி விட்டுருந்தோமா ஆக்கா அது சத்யா கடையில 5 ரூபாய் கொடுத்து நல்லா மாஞ்சா கண்ணாடி எல்லாம் போட்டு அப்புறம் மாசமா வச்சிருந்தோமா அதை விட்டுனே இருக்கும்போது இந்த டீகா இல்ல டீகா அது டீல போட்டு அத்துட்டாமா அது அப்படியே ஊர்ந்து அப்படியே போயிருந்து பார்த்தா எனக்கு உயிரே போயிடுச்சு அப்படியே ஓடுற அதை பார்த்துக்கிட்டே அப்படியே ஓடுற செடி கொடி எல்லாத்தையும் தாண்டி ஓடுற முள்ளுங்கெல்லாம் கீசுது கைய அப்படியே தாண்டி போனா ரயில்வே தண்ட வாங்க அதை கூட நான் கவனிக்கல அதை தாண்டி போய் புஷ்டக்கா புஷ்டா அப்படி திரும்புறக்கா பார்த்தா அந்த டீச்சர் எல்லாம் டீச்சர் பழுத்தாண்டு அந்த டீச்சரு அது கண்டுக்கிச்சுக்காங்க கண்டுக்குன்னு அங்க என்ன பார்த்து வண்ட வண்டியா கேள்வி கேட்டு பாரு பேஜாரா போட்டேன் நான் அப்பே தலைய கவுந்துன்னு உன்னாண்ட வந்தேன் நீ சொன்ன அது வச்சு வாங்குன்னு தான் சொன்னதுக்கா கொஞ்சம் பாத்துக்காத ஐயோ ரொம்ப பேஜார் பண்ணிட்டுக்காது ஸ்கூலாண்ட போனா ரொம்ப ரவுஸ் விடும் போது ஏய் அத்தை கண்டு ஏண்டா கவலைப்படுற அத்தை நான் டாராக்கிடுறேன் அதை பத்தி நீ கவலைப்படாத டஸ்மால அது கிடக்குது அது என்ன பெரிய பிஸ்டா நீ ஜெகா வாங்கிக்க நைனா நான் பாத்துக்கிறேன் நீ அப்பால போய்க்கா அது ஊட்டாண்ட வரும்போது நான் சரி கட்டிக்கிறேன் நைனா சதா நைனா போய் வா நைனா வணக்கம் நமஸ்கார் நமஸ்காரம் திஸ் இஸ் ரொட்டேரியன் வி சுப்பிரமணியம் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் கோரமண்டல் Great to talk to you about Madras. By DNA, I was a Bombaiya. He's taking her fully down. But Chennai has taking her down, Rakan. Run into me. I moved here in 1998, 22 years, and I live in Mylapore all these 22 years. My shifting loyalties from Mumbai to Chennai is best exemplified by this Mumbai Indians CSK match. Or a dharma sangadamana situation I used to face.
but it was divided, loyalties were divided, but increasingly moving to more towards CSK. Coming to Mylapore, Mylapore is a place, it's a wonderful place. Something is happening here all the time. Whether you're talking about social events, religious events, spiritual discourses, and of course, without forgetting arts, music, plenty happening all the time. And you can enjoy any one of that. And the other thing about Mylapore is that it's a potpourri of all these things. You can, you know, pick and choose. In the morning you can be very traditional, in the evening you can be a little more adventurous. Now, looking at the geography of Mylapore itself, it's reflective of the character of Mylapore. The ancient traditional side of Mylapore around Kapaleshwar Kovil, with 7 or 8 great Shiva temples in close proximity to each other. On the other hand, you have modern areas, relatively modern areas like CIT Colony, Ilas, you have R.K. Salai, T.T.K. Road. It's truly reflective, as I said, about the Mylapurian himself, because he or she has both sides of themselves. That is the modern outlook and the traditional view where family, religious festivities, pandigas, celebrating pandigas, doing some amount of social work is always juxtaposed with our modern worldview of things. So it's a great place, and I hope to end my innings in Mylapore. It's a wonderful idea TSPs have put together to get us to speak about ourselves. And I thank them wholeheartedly. And my greetings to all my fellow TSPs. Namaskaram. வணக்கம் பா. நான் தான் குப்புசாமி பேசுகிறேன்பா. எப்போ பார்த்தாலும் பொங்கலுக்கு வெள்ளாச்ச மாதிரியே ஒரு கட்டடம் இருக்குங்க நம்ம ஊரில். யாரு கண்லையும் அது மிஸ் ஆகாதுங்க. அதாங்க நம்ம கார்பரேஷன் மாநகராட்சி பில்டிங்க, ரிப்பன் பில்டிங் சொல்கிறாங்க. அது எம்மா பெரிய கட்டடம் பார்த்தீங்களாங்க, அந்த காலத்தில் வளகாரத்தில் கட்டினாங்க. அதுவும் எவ்வளோ தெரியுங்களா, 8 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் கட்டிக்கிறாங்கன்னா பார்த்துக்கலாம். இந்த காலத்தில் முடியுங்களா, அது மாதிரி 8 லட்சம் ரூபா செலவு பண்ணி எவ்வளோ அழகாக கட்டிக்கிறாங்க பாருங்க வெள்ளக்காரங்க. அப்போ அந்த உள்ளாட்சியில் வந்து வேலையெல்லாம் கண்டுக்கிட்டு இருந்தாருங்க வெள்ளக்காரத்தோரை லார்டு ரிப்பனுங்க. அவர் தான் இதை வந்து பார்த்து எல்லாம் பண்ணி வச்சாருங்க. அதனால் அவர் பெரிய வச்சுக்கிறாங்கன்னா பார்த்துங்களாம். நம்ம ஊர் ஆளுங்க எவ்வளோ பெரிய மனசு பாருங்க, வெள்ளக்காரத்தோரை பெரிய வச்சுக்கினாங்கன்னா பார்த்துங்க. அது மட்டும் இல்லைங்க, 1913 இந்த பில்டிங்கை வந்து மக்களுக்கு திறந்து வச்சாங்க. அதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு பெரிய பார்க் இருந்ததுன்னா பார்த்துக்கலாம், பீப்புள்ஸ் பார்க்கு. அதனால தான் இந்த ஊருக்கு பூங்கா நகர்னு ஒரு பேரும் இருக்குதுன்னா பார்த்துக்கலாம். இந்த ஊர் வெவ்வேறு அது மாதிரி வச்சுக்கிறாங்கன்னு பார்த்துக்கோ. இன்னொன்று தெரியுங்களா, இந்த கட்டடத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஜன நெருக்கடியாகவோ இருக்கோங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரயிலுங்க வந்து போகிற ரயில்வே ஸ்டேஷனுங்க, மட்ராஸ் ரயில்வே ஸ்டேஷனுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் கிரவுண்டுன்னு ஒன்றுங்க, அங்கே பார்த்தாலும் ரஷ்யன் சர்க்கஸ் அது இதுன்னு நன்னு இருக்கும் பார்த்தீங்களா. வெள்ளக்கார துறைங்களாம் அந்த காலத்தில் குதிரையில் தான் வந்துன்னு போயின்னு இருந்தாங்க. அவங்களுக்கு இங்கே தனியாக ஒரு லாயமே இருக்குமா, எப்போ பார்த்தாலும் குதிரைங்க பராமரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஏரியாவில் பூங்கா நகர ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட வந்தீங்கன்னா பாண்டுக்கலாம், பார்த்துக்கலாம், அதெல்லாம் பாருங்க. இன்னொன்று பார்த்துங்க, உங்களுக்கு இந்த பில்டிங்கை பற்றி ஏதாவது வேறு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், இந்த பில்டிங்கில் ஏதாவது வேலை நடக்கணும் சொல்லுங்கள், நம்மளை கண்டுங்க சரிங்களா. இந்த பில்டிங்கில் தெரியாத விஷயமே இல்லைங்க எனக்கு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கொஞ்சம் தெரியாதுங்க, அது என்னன்னா வெள்ளக்காரங்காரன எல்லா கட்டடமும் பார்த்தீங்கன்னா சோப்புவாகவே இருக்குங்க. நம்ம கோத்தி பில்டிங் எடுத்துங்கா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எடுத்துங்க, எல்லாமே சோப்பு கலர்லேயே இருக்குங்க. ஆனால் இந்த பில்டிங்காக மட்டும் வெள்ளை கலரில் அடிச்சு வச்சுக்கிறான்னா ஒன்றும் புரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் ஒன்று சொல்லி கொடுங்க என்னங்க, வரட்டுங்களா? வணக்கங்க. அன்பு நண்பர்களுக்கு வணக்கங்கள். நம்முடைய தமிழ்நாட்டின் தலைநகரமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சென்னையுடைய 381வது பிறந்த நாள் இப்போ ரீசெண்டாக 22ஆம் தேதி போச்சு. ரொம்ப ப்ரௌடான விஷயம். ஹாப்பிபர்த்டே சென்னை. 1639 ஆகஸ்ட் 22ஆம் தேதி தான் வந்து சென்னை மெட்ராஸ் அப்படின்ற ஒரு நகரம் வந்து உருவாச்சு. 1996 முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதராசப்பட்டினம்,
மெட்ராஸ் சென்னாபட்டினம் அப்படின்ற பெயர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டது. 96 அப்புறம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமையா அழைச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ சென்னைக்கு வந்து நிறைய பெருமைகள் உண்டு. சென்னையுடைய வரலாறு வந்து இந்த 2-3 நிமிடங்களில் கூறுவது கண்டிப்பா சாத்தியமே கிடையாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம சென்னைக்காக ஷேர் பண்ணலாம் இருக்கோம். ஸோ சென்னை வந்து மிகப்பெரிய மெட்ரோ சிட்டி. சென்னையில வந்து பலதரப்பட்ட மக்கள், பல மாநிலத்திலிருந்து, பல மாவட்டங்கள், பல வெளிநாடுகளில் இருந்து இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸும் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சிட்டி வந்து நம்மளுடைய மெட்ரோ சென்னை சிட்டின்னு சொல்லலாம். உலக அளவில் பார்க்க போனா 35 இடங்களில் ஏதோ ஒரு இடங்களில் சென்னை எப்பவுமே தக்கவைத்துக் கொண்டிருக்கும். லாஸ்டா 2014 வந்து யூஎஸ் மேகசின்ல பாத்தீங்கன்னா 26th பிளேஸ்ல இருந்துச்சு நம்மளுடைய சென்னை சிட்டி. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சேஃபான சிட்டியும் கூடாது. ஸோ அந்த மாதிரி சென்னைக்கு வந்து பயங்கரமான மிகப்பெரிய பெருமைகள்லாம் உண்டு. சென்னை வாசி அப்படின்னு சொல்றதே ஒரு ரொம்ப பெருமையான விஷயம் தான். சென்னை வந்து என்னதான் வந்து எவ்வளவு பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கிரைசிஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணதுனால எத்தனை முறை வந்து சோகங்கள் கஷ்டங்கள் எல்லாம் சந்தித்தாலும் கூட சென்னை வந்து எப்பவுமே தி பெஸ்ட் சிட்டியா அகேன் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து நின்று எல்லாருக்கும் வந்து ஒரு அற்புதமான ஒரு அடையாளமான ஒரு ஒரு நகரமாக இன்னைக்கு வரைக்கும் அது திகழ்ந்துட்டு இருக்கு. ஏன்னா அது ரொம்ப பெருமையா நம்ம பேசிய, ஏன்னா சென்னைக்கு வந்து நிறைய பெருமைகள் இருந்தது. மெரினா பீச்சா இருக்கட்டும், நிறைய மால்ஸ் இருக்கு, நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்கு, சேப்பாக் ஸ்டேடியம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி பயங்கரமான ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடிய அதனால அதுதான் அந்த சிட்டி வந்து இட் கவர்ஸ் எவ்ரி திங். எல்லாத்துக்கும் என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், பட் எனி கைண்ட் ஆஃப் ட்ரேடிங்ஸா இருக்கட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சென்னை வந்து தி பெஸ்ட் சிட்டியா வந்து இன்னைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் சென்னை வந்து ஓவர் கம் பண்ணி வந்துட்டே இருக்கும். ஸோ நீ 381 வருஷங்கள் வந்து கழிச்சு இன்னைக்கு நம்ம சென்னை வந்து இருக்குன்னா இதெல்லாம் பேசுறதுக்கு சென்னை சிட்டியில இருக்கிறதுக்கே நம்ம வந்து ஒரு மிக பெருமையான விஷயமா நம்ம வந்து கருதணும். அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு தலைநகரம் நம்மளுடைய தமிழகத்தின் தலைநகரம். ஸோ அது மாதிரி பார்க்க போனா இதுல ஒரு சில, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியா பத்தி மட்டும் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோல சொல்லியிருக்கோம். அதாவது கோடம்பாக்கம் அப்படின்ற ஏரியா பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, கோடம்பாக்கம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லா மைண்ட்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிலிம் இண்டஸ்ட்ரி, சினிமா துறையை சார்ந்த நபர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம் வந்து சினிமா கோடம்பாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கோடம்பாக்கத்துல வந்து நான் அது ஏவிஎம் ஸ்டுடியோ நம்ம எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஸ்டுடியோ, ரொம்ப ஃபேமஸான ஸ்டுடியோ. ஒன்னது ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ வந்து வடப்பண்ணி கோடம்பாக்கம் லொக்கேஷன்ஸ்ல ஏவிஎம் ஸ்டுடியோ தான் வந்து உருவாச்சு. நம்ம ஆவச்சி மெய்யப்ப செட்டியர் அவர் வந்து ஹீஸ் அ ஃபவுண்டர், அவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. அதுக்கப்புறம் நிறைய வந்து ஸ்டுடியோஸ் வந்து இன் அண்ட் அரவுண்ட் கோடம்பாக்கத்துல உருவாயிடுச்சு. பிகாஸ் இட் இஸ் ஹப் ஆஃப் த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியுடைய மெயின் ஹப் வந்து கோடம்பாக்கம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஏரியா வந்து கோடம்பாக்கம் ஏரியா. அது மட்டும் இல்ல, ஒரு 500 வருடங்களுக்கு பழமையான இந்து டெம்பிள் பர்கதீஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான டெம்பிள் வந்து நம்ம கோடம்பாக்கம் ஏரியாவில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பயங்கரமான ஒரு ப்ரௌட் ரிமெம்பரன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கோடம்பாக்கத்துக்கு உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உண்டு சென்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான சிட்டியில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சென்னை வாசிகள் எல்லாருமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க, ஐம் ஃப்ரம் சென்னை, சென்னை வாசி, சென்னை சிட்டியில இருந்துடும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு பெரிய விஷயமா நம்ம எல்லாம் நினைக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பர்த்டே வந்து 381 பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சென்னை வாசிகள் அனைவருக்கும் ஹாப்பி பர்த்டே டு ஆல் ஆஃப் அஸ், ஆல் ஆஃப் சென்னை. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஹாய், வணக்கம். சாரதா சுந்தரம், இசபெல்லா ஹாஸ்பிட்டல் மயிலாப்பூரில் பிறந்து மகாலிங்கபுரம் நுங்கம்பாக்கத்தில் வளர்ந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் கபாலீஸ்வரர் கோவிலும் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலும் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸ்டடீட் இன் குட் ஷெஃபர்ட் கான்வென்ட் அண்ட் ரித்ராஜ் அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ ஆப்வியஸ்லி த இங்கிலீஷ் அண்ட் தி ஆட்டிடியூட் அண்ட் த மெரினா பீச் வெரி க்ளோஸ் டு மீ. கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிக் லேர்ன்ட் இட் ஃப்ரம் மேபி தி ஏஜ் ஆஃப் 3 இயர்ஸ். So obviously in the Sabha canteen, etc., etc., all this during the Margari season, again very close to my heart. And music, of course, part and parcel of us. And I love everything about Chennai, everything about Madras, especially the music and the confluence of cultures. If we can sing an ABBA number or an English number and again sing a Carnatic classical music in the same fervor, I think that's thanks to Madras. So while growing up, நிறைய மெட்ராஸை பற்றி பாட்டு இருந்தது, மெட்ராஸ் பாஷையில் பாட்டு இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஸ் யூ நோ பேசுகிறதே தெரியறது, தெர் ஆர் மெனி டயலெக்ட்ஸ் இன் சென்னை, டிஃப்ரெண்ட் பீப்புள் டாக் தமிழ் இன் வேரியஸ் வேஸ். அஃப்கோர்ஸ் மெட்ராஸ் பாஷை இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ். ஸோ ஸ்டிக்கிங் டு மை டயலெக்ட் அண்ட் மெட்ராஸ் பாஷை, ஹியர்ஸ் அ ட்ரிபியூட் ஐ அம் கிவிங் டு மை மெட்ராஸ். ஐயராத்து பொண்ணு சொன்னா கேட்டுக்கோடாம்பி, ஐயராத்து பொண்ணு சொன்னா கேட்டுக்கோடாம்பி,
ஆத்துக்காரியா என்ன கேட்டு கோட நம்பி, உன் ஆத்துக்காரியா என்ன ஏத்து கோட நம்பி, ஐயராத்து பொண்ணு சொன்னா கேட்டு கோடம்பி. மயிலாப்பூர் வக்கீலாக்கு மாமி என்ன பார்த்தா, மாட்டு பொண்ணாவாகப்பட ஜாதகத்தை கேட்டா. மாமி வந்து கேட்டதோ மூணு மாசம் லேட்டா, ஒன்னு மனசுல நினைச்சுண்டு சொல்லிட்டேண்டா டாட்டா, ஒன்னு மனசுல நினைச்சுண்டு சொல்லிட்டேண்டா டாட்டா. வவத்தியாரு விட்டண்ட நீ வர காட்டி நான் விடமாட்டேன், ஜாம்ப ஜா ஜகு நான் செய்தா பேட்டை கொக்கு, ஜாம்ப ஜா ஜகு நான் செய்தா பேட்டை கொக்கு. வாராவதிலே நின்னுக்கு நிறந்தேன் அமராவதியாட்டம், சைட்டடிச்சு நீ ஜகா வாங்கினேன் அம்பிகாபதியாட்டம். வாராவதிலே நின்னுக்கு நிறந்தேன் அமராவதியாட்டம், சைட்டடிச்சு நீ ஜகா வாங்கினே அம்பிகாபதியாட்டம். லவ்வா பார்த்து ஷோக்கா பேசி தேக்கா கொடுத்தே பின்னாலே, லவ்வா பார்த்து ஷோக்கா பேசி தேக்கா கொடுத்தே பின்னாலே. சரதா மாமா கண்ணு பட பேஜாராச்சு நின்னு, சரதா மாமா கண்ணு பட பேஜாராச்சு நின்னு. வவ்வாத்தியாரு ஊட்டாண்ட நீ வர காட்டி நான் விடமாட்டேன், ஜாம்ப ஜா ஜகு நான் சைதா பேட்டை கொக்கு, ஜாம்ப ஜா ஜகு நான் சைதா பேட்டை கொக்கு. ஸோ வெதர் இட்ஸ் புளியோதரை ஓ பாயா, இது நம்ம மெட்ராஸ், மை சென்னை. தேங்க்யூ. பாபால ரொம்ப நாள காணும் ஆல, ஏன்பா கேக்குற? நம்ம ஜகனங்கள்ல ஜகனங்க யாரு? உங்க பெரிய பாப்பையனா? ஐயாம்பா, அதான்பா நம்ம ஜெகன் ரெடியே, இந்த ஆந்திர சீஃப் மினிஸ்டர். ஆமாம்பா, அவர் ஒரு நாள் கூப்பிட்டேன், பாபால நீ வந்து சீக்கிரமா உடனடியா வந்து சேரு ஆந்திராக்கு, எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய மனுஷங்கெல்லாம் பார்க்க வேண்டிதான் இருக்கும், நீ இருந்தா எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நானும் உடனே பாத்துக்கோ பேச்சு தட்ட முடியுமா? அப்படியே சைக்கிள் எடுத்துக்கணும், அப்படியே கிளம்பி அப்படியே சைக்கிள்லயே போய் ஆந்திரால போய் நின்னம்பா. நின்ன உடனே போய் அவங்க அந்த ஒரு ஊரா பார்த்தா இந்த சிகிரி கோட்டையா. என்னது சிகிரி கோட்டையா? ஆமா, அதான் இந்த ராக்கெட் எல்லாம் போதே, அதுதான் சிகிரி கோட்டை. பிரியாடி கோட்டாவா? அதான்பா சிகிரி கோட்டை. அது கூட அது உள்ள கூட்டா கூட்ட போடையும் அவங்க வந்து உடனே வந்து சொக்கு உருட்டி வந்து தா ஓவடாது அப்படின்னு சொல்லிட்டு கையிருந்த காமிக்கிறான். நான் உடனே உருவட்டானே நான் மா போயிருக்காரு. உடனே வந்து நான் சொல்லி அடுத்த மாதிரி நான் வந்து ரோட்டரி கிளப்ல இருந்து எங்க அண்ணன் உள்ள உள்ள இருக்கிறாரு ரோட்டரி கிளப் அண்ணன், நான் அங்கிருந்து வரேன் நான். ஐயோ சார், ரோட்டரி கிளப்பா, உடனே போங்க சார் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனா பாத்துக்கோ. போனா அப்படியே தேடி அண்ணன் அண்ணன் தேடி போனேன். போனா ஒரு சப்தம், என்னாச்சு? ஐயம்பா கேக்குற, இவனா போய் இந்த ராக்கெட்டு தான் ராக்கெட்டா, அது அப்படியே பறக்குது மேல. ஐயோ, நீ ஓடி வந்துட வேண்டியதானே, நான் எப்படிப்பா ஓடி வர முடியும், நான் தான் மாட்டீங்க. அது சரி, அப்புறம் ஐயன் கேக்குறேன், நான் வேற இந்த அண்ணன் சொன்னாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த காத்தாட நாஸ்டா கூட துண்ணாக்க நேரா போயிட்டேன்னா, போய் இந்த ராக்கெட்டுக்குள்ள போய் மாட்டிக்கினேன். என்ன பண்றது, போய் நேரா அந்த டிரைவர் உட்காந்துருந்தாரு. இப்ப டிரைவர் சார், டிரைவர் சாரு, நானே நாஸ்டா கிஸ்டா காத்தால துண்ணு அதை வந்துட்டேன் நான், இதுல மாட்டிக்கினேன் நானே, கொஞ்சம் இறக்கி விட்டுறதுதான் 3 நிமிஷம் தானே, கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் போனீங்கன்னா எனக்கு வந்துடும், நான் பாட்டி என்னோட ஜோலியை பாத்துக்கிட்டு எங்க அண்ணனை பாத்துட்டு போடுறேன் நான். என்னதும் 3 நிமிஷம்ல நம்ம 3000 கிலோமீட்டர் போட்டோம், நீ என்ன பேச்சு பேசுற? எப்பா சார், என்னை இறக்கி விட்டுருப்பா, என்னால முடியாது, எனக்கு வந்து வவுத்து கிள்ளுதே, நீ கொஞ்சம் தயவுசு ஏதாச்சும் காண கருணை காட்டுவேன், ஒண்ணு கவலைப்படாது, டோன்ட் வரி, நான் உன்னை உன் நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங்ல வந்து உன்னை நான் இறக்கி விட்டுறேன். அடராமா அப்ப ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லி, நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் எங்கப்பான்னா நிலால 2 நிமிஷத்துல நிற்போம், நீ ஓடனா அதுல இருந்து குச்சி நீ திரும்பி பூலாகம் கூட இது அங்க நிலால ஏன்னா கிடைக்குது, அது தூணு போனா நம்மளுக்கு என்னத்த நிலால, நம்மளுக்கு பிரியாணி தூங்கலாம்னா நம்மளுக்கு சாப்பாடு எதுவும்மா நம்மளுக்கு. அது நான் என்ன பண்ணேன், நான் அந்த நேரம் இந்த குச்சிக்கிற எஸ்கேப் ஆயிடுறேன் நானே, நீ பாட்டி நீ உங்க வந்து ஜர்னிய போதுங்க, நான் இந்த நேரம் இந்த குச்சிடுறேன்னு சொல்லிட்டு தான் உன்னு அந்த குச்சண்டா குச்ச உடனே அப்படியே அந்த பாரசூட் அப்படியே வந்து திறந்துது,
தொடர்ந்து பார்த்தா கீழே அப்படியே வந்து பார்த்தா எனக்கு ஒரு வாடகை வந்தது பார்த்துக்கோ அவடாதப்பா எப்பா சாமியே நம்ம சென்னைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வாட பஜ உனக்கு தெரியல நம்ம கூவாரு நேரம் அதுகிட்ட வந்து சேர்ந்தோம்டான் எப்பா பெரிய நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இது மாதிரிடா அந்த வாசனையோ அந்த ஒரு இதுவோ ஐயப்பா சென்னையோ அந்த பூவோமா எப்பா பெரிய ஒரு இதுவா நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துட்டு அப்படி ஒரு நிம்மதி அந்த நிம்மதியை அனுபவிக்கிறதுக்குள்ள என்ன ஆச்சு காட்டிய டா பூனு வந்து பிடிச்சாண்டா போலீஸ்காரன் என்னப்பா நான் வந்து நிலாலேருந்து இப்பதான் ஊந்து கிடக்கிறேன் உனக்கு என்ன பாகனு அப்படின்னு கேட்டா எங்க அவனு மாஸ்க் அப்படின்றான் யோ என்னயா நானே இப்பதான் மேல இருந்து ஊந்து கிடக்குறேன் இப்ப போய் மாஸ்க கேக்குறேன்னா அப்படிதான் இது தமிழ்நாடு நீ வந்து உனக்கு தெரியாத நம்ம எல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா எல்லாம் கரோனா தான் பரவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து விடுறோம் எங்க சரி சரி எல்லாம் விடுபாத்தியாரு லுங்கி வாரமா அது பிரிக்கிட்டே நான் வந்து மாஸ்க் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆனதுதான்பா ஆக மொத்தம்பா இது ஒரு பெரிய ஒரு பாடம்பா எப்ப பார்த்தாலும் நம்ம சென்னை விட்டு நம்ம எங்கேயும் போக கூடாது அப்படியே போனோம் மாஸ்கோட தான் போனோம் எவ்வளோ சென்னை சென்னை தான்பா நம்ம கண்ணு நம்ம ஏரியாவுக்கு வரியா எக்மோர் சென்னை எக்மோர் சென்னையின் இருதயம் ஹார்ட் ஆஃப் சென்னை இதுல என்னெல்லாம் அங்க இருக்குன்னு பாத்துடலாமா டாக்டரை கூப்பிடுறாரு அனிதா அவங்களை கூப்பிடுறாரு சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இது சென்னை செகண்ட் ஓல்டஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இது அப்புறமா சென்னையில மியூசியம்க்கு இது மியூசியம்ல நல்ல பெரிய பெரிய ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கு பிரான்ஸ் கேலரி வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கேலரிஸ் ஃபார் பிரான்ஸ் கலெக்ஷன்ஸ் இன் எனி மியூசியம் இன் இந்தியா பிரான்ஸ் இருக்கு பக்கத்துலேயே பியூட்டிஃபுல் கோனிமாரா லைப்ரரி இருக்கு நம்ம பது நம்ம டிஎஸ்பி பதுவுக்கு கோனிமாரா பத்தி ஒரு அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரியே தெரியும் கோனிமாரா லைப்ரரி இருக்கு அது பக்கத்துலேயே மியூசியம் தியேட்டர் இருக்கு நம்மளாம் நிறைய ஷோ பண்ணியிருக்கோம் மியூசியம் தியேட்டர் இருக்கு பியூட்டிஃபுல் அக்கோஸ்டிக் எஃபெக்டோட பியூட்டிஃபுல் மியூசியம் தியேட்டர் இருக்குது அப்புறமா அப்படி அந்தாண்ட போனீங்கன்னா ராதா ராஜரத்னம் ஸ்டேடியம் இருக்கு இப்போ நவ் இட் இஸ் பிகம் போலீஸ் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் முன்னாடி வந்து அங்கே தான் வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் காலேஜ் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும் ராஜரத்னம் ஸ்டேடியம் இருக்கு அப்படி இந்தாண்ட வந்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் வி ஹாவ் மேஜர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம் ஹாக்கி ஸ்டேடியம் இருக்கு I remember watching Champions Trophy hockey there in the stadium. May Radhakrishnan Hockey Stadium ki idu. From where anna? MMDA building. நான் நங்கநல்லூர் நங்கை மாலதி பேசுறேன். 361வது வருஷம் சென்னை டே கொண்டாடுறாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. நங்கநல்லூர் பத்தி நான் சொல்ல போறேன். நானும் கன்னடா மாட்டாடுறேன். தெலுங்கு வாழ்ந்து எக்கோ உன்னாரு. பகுத் ஹிந்தி வாலே காம் கர்த்தியே இதர். எதுக்கு மூணு லாங்குவேஜ் பேசுகிறேன் அப்படின்னா மயிலாப்பூர் மாம்பழத்துக்கு அடுத்தது நங்கநல்லூரில் தான் இந்த மாதிரி அதிகமான லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருக்காங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ நம்ம ஆஞ்சநேயர் பற்றி பேசலாம் 32 அடி ஆஞ்சநேயர் மட்டும் இல்லாமல் 16 அடி ஏறி அம்பாளை தரிசிட்டு 16 அடி வர்ற ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸ் முன்னாடி பழவந்தாங்கங்கிற ஸ்டேஷனே கிடையாது அப்போ வந்து நந்தீஸ்வரர் வந்து பிரிங்கி மகரிஷிக்கு தரிசனம் கொடுத்த பரங்கிமலை அப்படிங்கிறது தான் இப்போ பிரங்கிமலைங்கிறது தான் பரங்கிமலையாக மாறியிருக்கு பெரியவா ஒரு தடவை வந்து திருசூலநாதர் இந்த மீனம்பாக்கம் திருசூலம் எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் எல்லாமே அவர் அங்கே தரிசனம் பண்ணிட்டு டயர்டாகி நம்ம பின்னாடி எங்க வீட்டு பின்னாடி இருக்கிற நேரு ஸ்கூல் அப்படின்னு ஒரு இது அங்கே இருக்கிற அரச மரத்தில் டயர்டாகி உக்காந்துருக்காங்க அப்போ தண்ணி கேட்குறாங்க யாரும் கொடுக்கல கண்ணாசிந்துடுறாரு அப்போ ஒரு குழந்தை கொண்டு வந்து தண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறப்ப வாங்கி குடிச்சிட்டு மறுநாள் காலையில கேக்குறாங்க எதுக்கு சின்ன பொண்ணு கிட்ட கை தண்ணி எடுத்து அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப வந்து கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க நாங்க யாருமே அவங்க நீங்க தண்ணி கேட்டது தெரியாது நாங்க யாருக்குமே குழந்தைகிட்ட அனுப்பல அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க திருப்பி மீண்டும் தியானத்துல போகும்போது அவருக்கு வந்து சின்ன குழந்தை வந்து அம்பாலே வந்து சிரிக்கிறா சோ அந்த இடத்துல வந்து அம்பாள் இருக்கான்னு சொல்லி ஊர் மக்களை கூப்பிட்டு சொல்றாரு அதே மாதிரி 500 வருஷத்து பழைய அம்பாள் அந்த இடத்துல கிடைக்கிறது அங்கே தான் ஸ்ரீ வித்யா ராஜேஸ்வரிங்கிற பெரியவாளுடைய சம்மதத்தோட அந்த குழந்தைக்கு பே அந்த கோயிலுக்கு பேர் வச்சு கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருக்கா இந்த கோயிலுடைய முக்கிய இது என்னன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து அம்பாளுக்கு சூரியனே
அபிஷேகம் பண்ணோம். நான் அதை கண் கூட பார்த்துருக்கேன், 30 வருஷமும் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெருமையான ஒரு ஊர்ல இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த மாதிரி நங்கநல்லூரை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. ஹலோ, குட் மார்னிங் ரொட்டேரியன்ஸ். ஐ அம் ராஜன் லாஸ்ட் இயர் ஸ்பீக்கிங் அபவுட் எக்மோர், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்மோர் இன் சென்னை. எக்மோர் வாஸ் ஆஃபிஷியலி கால்ட் இஜனமம்பூர். எக்மோர் வாஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் தி ஏன்சியன்ட் விஸ்டம் கிங்டம் ஆஃப் தமிழ்நாடு அண்டர் தி சோழா கிங்டம். இட் அண்டர்வென்ட் மச் ப்ரோக்ரஸ் அண்டர் தி பிரிட்டிஷ், especially after the Sipahi Mutiny of 1857. The establishment of the Egmore Museum, the Connemara Library, and Gotholic-style Egmore Railway Station are important commercial and busy transport hub of Chennai. Egmore Museum is the second oldest museum in India, which exhibits bronze statues and ancient art facets from the Indus Valley Civilization. This place has active theater and that hosts some of the finest play in the city. The Connemara Public Library is one of the 4 national depository libraries which receive a copy of all books, newspapers and periodicals in India. It was established in 1896 and was named after Lord Connemara, an Anglo-Irish nobler. The Gothic style Egmore railway station was designed by Henry and built by Mr. Sampile in 1908. It is one of the prominent landmark of the city of Chennai. This station was larger than London's Cherry Crossing Station. Another attraction in Egmore are the sandwich shops right outside Elsa Mall. They offer over 30 varieties of sandwiches, featuring the most best of Tamil Nadu's weaving community. Poptex is still running for all the right regions with an variety of sarees, stores and dupattas, and allowing one to pick from traditional and handloom cafe in Egmore to mark National Handloom Day in this month. With so many facilities around, I am blessed and happy to stay in Egmore. மெட்ராஸ் நாளே மெரினா தாமா. எனக்கும் என் சனத்துக்கும் உசுரா இருக்கிறது இந்த மெரினா தாமா. அதனால என் வீட்டில் கூட எங்களுக்கு நெத்திலி, ஷீலா, சங்கரான்னு எங்கள் அம்மா பேர் வச்சுச்சு. மீனில் எம்மா ரகம் இருக்குது தெரியுமா? வஞ்சிரம், வவால், சங்கரா, கொடுவா, ஷீலா, பாறை, வாழை, சாலை, கனவா, மத்தி, சுதும்பு, திருக்க, கவலை, சூரை, அயலை, காணாங்கத்தி, குமலா, கோழி மீன், கிளி மீன், நாக்கு மீன், பண்ணா, துமிலி, நெத்திலி, கோலா, நவர, கிழங்கா, போத்த, ஊடான், சொர்ரா, எறான்னு சொல்லிக்கினே போலாம். ஒவ்வொரு மீனுக்கும் நாட் டேஸ்ட் தெரியுமா? டேஸ்ட் மட்டும் இல்ல, உடம்புக்கு என்ன நல்லது? உனக்கு இடுப்பு வலி, ஒரு கால் வலி, ஒரு கால்சியம் கம்மி, அந்த திருக்க மீன் இருக்கு பத்தியா, அத சாப்பிட்டா அம்மா நல்லது. சோ குழந்தை பெத்தவங்களுக்கு எல்லாம் அந்த சொரா மீனை வந்து நல்ல மிளகு போட்டு ஒரு பத்திய குழம்பு வச்சு குடுப்பாங்க. பால் சும்மா சொர சொர சொரலும் பால் சொரக்கும். அது மாத்திரமா கண்ணுக்கு, எலும்புக்கு, எல்லாத்துக்கும் இந்த மீன் சாப்பிட்டா நல்லதுமா. இப்ப நம்ம அது வந்திருக்குதாமே இந்த கொரோனாக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதுக்கெல்லாம் மீன் எல்லாம் நல்லா சாப்பிட்டா ஒரு எதிர்ப்பு சத்து வந்து சும்மா கொரோனால கோகோ தாமா. நித்தோ நித்தோ நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா, நித்தோ நித்தோ நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. Hey everybody,
I am Sathupadi Venkatadri Vasudevan, Chennai. Solapona, correcta solapona. Chennai is just not a city. It is an emotion to me. சென்னையில் நான் லக்ஷ்மி காலனின்னு ஒரு இடத்துல பிறந்தேன். இன்னும் கூட அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கேன். 60 இயர்ஸ் ஆச்சு. லக்ஷ்மி காலனின்றது அக்கார்டு ஹோட்டலும் ஜிஎன்சி ரோடில் ஜெயின் டெம்பிள் பின்னாடி இருக்கிற ஒரு பிரமாதமான இடம். வி கேன் கால் திஸ் அஸ் அ நியூ ஜெர்சி ஆஃப் சென்னை ஆர் பெங்களூர் ஆஃப் சென்னை. அவ்வளோ ஒரு க்ரீனரி, 100 ஃபேமிலிஸ் இருந்திருக்கும் அந்த அந்த காலத்தில். நான்லாம் பிறந்து இப்போ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 100 ஃபேமிலிஸ் இருந்திருக்கும். எல்லாமே வீடாக இருக்கும்போது, இப்போ எல்லாமே அப்பார்ட்மெண்ட் ஆகி 300 ஃபேமிலி ஆயிடுச்சு. அந்த காலத்தில் எல்லாருமே எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து ஒரு 5-6 நாளைக்கு வெளில போயிட்டு வந்தால் கூட யார் வீட்டு வேலைக்காரியோ, என்ன வசந்தே ஆளே காணோம், 4-5 நாளா ஊறி போயிருந்தியா, எப்போ வந்த அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் க்ளோஸ். காலனியில் ரோடு கிரிக்கெட் 9 டேஸ் எங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், டான்ஸ், ட்ராமா, ஏலிசை நாடகம். ஏலிசை நாடகம் சொல்றச்சே மெட்ராஸ்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு மார்கழி மகா உற்சவம். அந்த ஒரு மார்கழி மாதம் டே 1லேருந்து டே 30 அந்த திருப்பாவையிலேருந்து கார்த்தால திருப்பாவையிலேருந்து ஆரம்பித்து பல மியூசிக் ப்ரோக்ராம்ஸ், டான்ஸு, ட்ராமாஸ் அதெல்லாம் பார்த்து வளர்ந்த இன்னைக்கு கூட ரசிக்கிற ஆள். செவிக்கு உணவு மாத்திரம் இல்லாமல் இப்போல்லாம் வந்து எக்கச்சக்கத்துக்கு நல்ல பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னரோட ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. பெரிய பெரிய கேட்ரர்ஸ்லாம் வந்து தே ஃபீஸ்டர்ஸ். அது இல்லாமல் சென்னைனாலே சினானம் கிரிக்கெட். இன்னொன்று வந்து சென்னையில் செப்பாக்கில் நான் வந்து ராத்திரிலாம் முந்தின நாள் போய் இருந்துட்டு, டிவி இல்லாத காலத்தில் முந்தின நாளில் போய் இருந்துட்டு பீ ஸ்டாண்டில் தலையில் உட்காந்து மிட் விக்கெட்லேருந்து கவர்ஸ்லேருந்து ஸ்ட்ரைட் வியூ இல்லாமல் கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் தியேட்டர் வந்து மராத்தி தியேட்டருக்கு அப்புறம் ஈக்குவலண்ட்டாக இருக்கிற ஒரு தியேட்டர் வந்து தமிழ்நாட்டில் தான். ஐ வாஸ் பார்ட் ஆஃப் திஸ் தியேட்டர் இன் 15 இயர்ஸ் ஸ்டேஜ் ட்ராமாஸில். அந்த காலத்தில் சோ, டிஎஸ் சேஷாத்ரி, கே பாலச்சந்தர், ஏ சிவாஜி கணேசன், நாகேஷ், ஏஆர்எஸ் அதுபோல் எல்லாரும் நாடகமணி, மௌலி, கிரேசி மோகன். அந்த சமயத்தில் நானும் வந்து வைஜி மகேந்திரா ட்ரூப்பில் 1978-79லேருந்தும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தியேட்டரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், என்னோடய லக்ஷ்மி காலனி ரொம்ப பிடிக்கும். அண்ட் லாஸ்ட் 15 இயர்ஸ் என்னோடய ரோட்டரி ஜேர்னியில் எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, டி நகர்லேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா. ஸோ மெட்ராஸ் இஸ் ஹெவன் அண்ட் ஏர்த். நான் வந்து மெட்ராஸில் ஒரு பெரிய கலவரம் பார்த்ததே கிடையாது, ஒரு பெரிய வயலன்ஸ் பார்த்ததே கிடையாது. நான் பார்த்த பெரிய கலவரம்னு பார்த்தா ஜல்லிக்கட்டு தான். தட் வாஸ் ஆல்சோ ரிலேட்டிவ்லி பீஸ்ஃபுல். மெட்ராஸ் ஒரு நல்ல மெட்ராஸ். ஐ லவ் மெட்ராஸ். சத்யா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் இயர். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த ரவுண்டுக்கு ரெடியா? அன்மியூட் பண்ணிடுங்க இவரே. கோ அஹெட், கோ அஹெட். எல்லாரையும் அன்மியூட் பண்ணுங்க. பதில் சொல்றவங்க எல்லாம் சொல்லட்டும். ரெடி ரெடி ஸ்ரீதர். ஓகே, இந்த வாட்டி எப்படி படம் போட போறது இல்ல, ஒரு க்ளூவோ ஒரு படமோ இல்ல க்ளூ மட்டுமோ கொடுக்க போறா. நீங்க இடத்தை கண்டுபிடிக்கணும். ஓகேயா? எஸ் எஸ். எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே. சோ க்வெஸ்சன் நம்பர் 1, இது வந்து பனைமரம். இங்க எல்லாம் பனைமரம் இருந்தது. எந்த இடம்? அதனால இந்த பேர் வந்து பனைமரத்து சம்பந்தமா வந்தது. எந்த இடம்? நம்ம ஊர்ல, சென்னையில. எந்த இடம்? பனையூர். பனையூர். பனையூர் இல்ல. அப்புறம் நம்ம சென்னை சிட்டிஸ். பனகல் பார்க். பனகல் பார்க்குங்க அது. உஷா, உஷா நீங்க ஹோஸ்ட், நீங்க வந்து ஆடியன்ஸ் ரவுண்ட். பனைமரம். சூப்பர் டிஜி, சூப்பர் 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 சூப்பர். பனைமரம் வந்து நுங்கும் பாக்கம். ஓகே சரி. இது வந்து ராஜாஜி வந்து ஒரு ஹவுசிங் காலனி இன்னாகிரேட் பண்றாரு. இப்ப நம்ம இந்த வருஷம் சாஸ்கிருத நம்ம பேர் வந்து சரவாரி வருஷம். அந்த வருஷத்துக்கு பேர் வந்து அந்த இடத்துக்கு வச்சாரு. அது எந்த எந்த இடம்? அந்த இடத்து பேர் என்ன? அந்த காலனி பேர் என்ன?
அந்த காலனி பேர் என்ன? சென்னை சிட்டிக்குள்ள இருக்கு, நம்ம நம்ம ஊருக்குள்ள இருக்கு. இது வந்து ராஜாஜி வந்து இனாகரேட் பண்ணாரு, ஒரு ஹவுசிங் காலனி. சிஐடி காலனி, சிஐடி காலனி வேற வேற. அதான் அதுக்கும் அந்த வருஷ பேருக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல அக்கட அக்கட ஒண்ணாது ரைஸ் சொன்னாரு. சீதம்மா காலனி. சீதம்மா இல்லையே, நான் டிஜி சீதம்மா யாரும் இல்ல. உஷா மேடம் தெரிஞ்ச இடம். இது பேரு வந்து நந்தனம். அந்த ஊரு அந்த வருஷத்து பேரு நந்தனா, அதனால அது பேரு நந்தனம். ஓகே, ராஜாஜி வச்ச பேரு நந்தவனம். நந்தவனம்னு வச்சார் அந்த இடத்து பேரு. இது வந்து நவாப் ஆஃப் ஆர்காட் வந்து பேலஸ் கட்டினாரு. இது பேர் இது வந்து ஒரு ஆறு தோட்டத்துல இருந்தது. சூப்பர், யார் சொன்னது? சேப்பாக் பரிமலா. சூப்பர் சூப்பர் பரிமலா மேடம். சேப்பாக், சேப்பாக் வந்து உருதுல வந்து சேபாக். ஓகே சரி. இது ராமசாமி ஐயங்கார் வந்து ஒரு வீடு கட்டினார் டி நகர்ல, சரியா? அவர் அந்த ரங்கசாமி ஐயங்கார் ஸ்ட்ரீட் வைக்கிறார் அப்படின்னாங்க. ஆனா அவர் அவர் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாரு. இப்ப என்ன பேர் அந்த இடத்து பேரு? இல்ல, அவர் தான் அந்த இடத்துல ஆரம்பிச்சார். அந்த அப்பெல்லாம் வந்து அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரெசிடென்டோட பேரு அந்த ஸ்ட்ரீட் வச்சிருவாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். யாரு? சூப்பர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட். ரங்கநாதன் ஸ்ட்ரீட் சூப்பர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட். இதுதான் ஃபேமஸ். அடுத்தது வந்து இது வந்து சூஃபி செயிண்ட் வந்தாரு எங்க சென்னைக்கு, ராமநாதபுரத்துல இருந்து. அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. சோ அதனால அவர் அந்த இடத்து பேரு அவரு ஞாபகத்துல வச்சாங்க. பேரு உஷா? சைதாப்பேட். ஓகே ஓகே, வட சென்னை, வட சென்னை. ஓகே, ஒரு 300 தூ குடுக்குறேன். ஓகே, காலடிப்பேட்டையா? இல்ல, நான் சென்னைக்குள்ள. ரொம்ப ரொம்ப பழக்கமான பேரு. இது பேரு தொண்டி. ஓகே, தொண்டில இருந்து வந்ததுனால அது பேரு தொண்டியார்பேட்டை. ஓகே ஓகே சரி. இவர் வந்து இந்த அவரோட பேலஸ வந்து கிஃப்ட் பண்ணிட்டாரு இது ஜெனரல் சையத் ஷா வந்து. இந்த பிளேஸ் சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டை அன்னைக்கு அன்னைக்கு கேட்டாங்க இந்த கேள்வி. ஆமா ஆமா, சைதாப்பேட்டை. ஓகே, சையத் ஷா பேட்டை பிகம் சைதாப்பேட்டை. ஓகே, இது வந்து ஒண்ணு வந்து நமக்கு தெரிஞ்ச இடம் ஜீசஸோட. இல்ல வேற சென்ட் தாமஸ் மவுண்ட் ஒரு பேரு. இன்னொரு பேர் வந்து தமிழ் பேர் ஆனா சொல்லுங்க. சூப்பர், அது வந்து ராயப்பர் பேர்ல. செயின்ட் பீட்டரோட பேர் வந்து ராயப்பர். அதனால அந்த இடத்து பேரு ராயபுரம். ஓகே, ராயபுரத்துக்கு பேர் எப்படி வந்ததுன்னா இப்படிதான் வந்தது. ஓகேயா? Another last last question. இவர் வந்து நம்ம நாகையா, சித்தூர் நாகையா. நல்ல பிலிம் சார், உங்களுக்கு எல்லாம் ஃபேமஸ் தெரியும். இவர் வந்து மயிலாப்பூர்ல இந்த டி நகர்ல வந்து ஒரு மழையில நின்றுட்டு இருந்தாங்க எல்லாரும். என்னன்னு கேட்டா மயிலாப்பூர்ல டி நகருக்கு மக்கள் வந்துட்டு இருக்காங்க, மழையில நினைஞ்சிட்டு இருக்காங்க. ஷெல்டர் எல்லாம் ஒரு லிஃப்ட் கொடுத்தாங்க. எதனால இங்க இங்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட போது, இந்த இந்த எனக்கு வந்து டி நகர்ல வந்து எந்த கச்சேரிக்கு எந்த வாய்ப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. அது அதுக்கப்புறம் அந்த நாகையா என்ன பண்றாரு? சூப்பர் சூப்பர் அமிழுது, சூப்பர் அமிழுது. வாணி மஹால் வந்து அவர் ஆரம்பிச்சு விட்டது. ஓகே சூப்பர்மா, அடுத்த இன்னொரு ரவுண்டு, அடுத்த அடுத்த பாட்டு கச்சேரிக்கு அதுக்கப்புறம் வரேன். பேசி முடிச்ச அப்புறம் அவங்க டான்ஸ் முடிஞ்ச அப்புறம் சார் தியா டான்ஸா சார்? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனா, அர்ச்சனா உடைய ஸ்பீச், அர்ச்சனா காந்த் உடைய ஸ்பீச், அப்புறம் அர்ச்சனா உடைய சோலோ டான்ஸ், அதுக்கு அப்புறம் வந்து தியா டான்ஸ். ஓகே, எல்லாரும் அட்டென்டிவா பாருங்க.
பிரமாதமான டான்ஸ், எல்லாரும் நல்லா பாருங்க.